மூக்கு குத்துவதும் காது குத்துவதும் அழகுக்காக தானா? இதில் ஏதேனும் அறிவியல் உண்மை ஒளிந்திருக்கிறதா? வாருங்கள், இந்த காவலை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். பெண்கள் மூக்கு குத்துவது காது குத்துவது அழகுக்காக மட்டுமல்ல, அதில் அறிவியல் மற்றும் மருத்துவம் ஒளிந்திருக்கிறது. மூக்குத்தி குத்திக் கொள்வதால் பெண்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுகிறது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆண்களுடைய மூச்சு காற்றை விட பெண்களுடைய மூச்சு காற்றுக்கு சக்தி அதிகம். இதனால்தான் பண்டைய காலத்திலிருந்தே மூக்கு குத்திக் கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்து வருகிறது. மூக்குத்தி குத்துவதனாலும் காது குத்துவதனாலும் உடலில் இருக்கக்கூடிய வாயுக்கள் வெளியேறுகின்றன. உடலில் உள்ள வெப்பத்தை கிரகித்து நீண்ட நேரம் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் தங்கத்திற்கு உண்டு. மூக்கு பகுதியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த துவாரத்திலே தங்க மூக்குத்தியை அணிந்தால் அந்த தங்கம் உடலில் உள்ள வெப்பத்தை கிரகித்து தன்னுள்ளே ஈர்த்து வைத்துக் கொள்ளும் சக்தியை பெறும். அது மட்டுமல்லாமல் மூக்கினுடைய மடல் பகுதியில் ஒரு துவாரம் ஏற்பட்டால் அதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயுக்கள் அகலும். பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு தலைப்பகுதியில் சில விதமான வாயுக்கள் இருக்கும். இந்த வாயுக்களை வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் மூக்கு குத்தப்படுகிறது. மூக்கு குத்துவதால் பெண்களுக்கு சளி, ஒற்றை தலைவலி, மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள், பார்வை கோளாறுகள், நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் மனத்தடுமாற்றம் ஆகியவை இல்லாமல் அதிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. மூக்குத்தி அணியும் போது முன்னெற்றி பகுதியிலிருந்து ஆழம் விழுதுகள் போல் சில நரம்பு நாசித்துவாரத்திலிருந்து கீழே வரும். இப்படி விழுதுகள் மூக்கு பகுதியிலும் ஜவு போல மெல்லிய துவாரங்களாக இருக்கும். ஆழம் விழுதுகள் போல் உள்ள மூக்கு பகுதியில் உள்ள ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த துவாரத்தில் தங்க மூக்குத்தி அணிந்தால் அந்த தங்கம் உடலில் உள்ள வெப்பத்தை கிரகித்து தன்னுள்ளே ஈர்த்து வைத்துக் கொள்ளும் சக்தியை பெறும். அது மட்டுமல்ல, மூக்கினுடைய மடல் பகுதியில் ஒரு துவாரம் ஏற்பட்டால் அதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயுக்கள் அகலும். பருவ பெண்களுக்கே மூக்குத்தி அணிவிக்கப்படுகிறது. பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு கபால பகுதியில், அதாவது தலைப்பகுதியில் சில விதமான வாயுக்கள் இருக்கும். இந்த வாயுக்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மூக்கு குத்துதல் பழக்கம். மூக்கு குத்துவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சளி, ஒற்றை தலைவலி, மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள், பார்வை போராளர்கள் ஆகியவை சரி செய்யப்படுகிறது. பெண்கள் மூக்கின் எந்த பகுதியில் மூக்குத்தி அணிகிறார்கள் என்றால் இடது பக்கத்தில். ஏன் இடது பக்கத்தில் மூக்குத்தி அணிய வேண்டும் என்றால் அப்போதுதான் நம்முடைய வலது பக்க சுவாசமானது பலம் பெறும். எவ்வாறு இவ்வாறாக வலப்பக்க சுவாசம் பலம் பெறும் என்றால், நம்முடைய மூளையினுடைய பக்கத்தில் ஹைப்போதாலமஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதி நம்முடைய உடம்பினுடைய அன்றாட செயல்களான பசி, தூக்கம், காமம் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஹைப்போதாலமஸ் என்ற பகுதி தான். இது நரம்பு மண்டலங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இதனை செயல்படுத்துவதற்கு மிக துணையாக நாம் பெண்களுடைய மூக்கினுடைய இடது பக்கத்தில் அணியக்கூடிய அந்த மூக்குத்தியானது பயன்படுகிறது. மேலும் பல புதிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கல்வி அமுது யூடியூப் சேனலுடன்.